ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் ரவா இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவை நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வந்து சூடு வர வறுத்துக்கணும். உப்புமாக்கெலாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்லா சூடு வர வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வறுத்த பிறகு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. இப்போ வந்து கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது கூட வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கலருக்காக நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அரைத்துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, ஒரே ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 3-4 பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அது ஒரே ஒரு கேரட் துருவினது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம அந்த ரவை மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து கொஞ்சம் ஆறணும். ஆறின பிறகு தான் வந்து தயிர் சேர்க்கணும். ஆறின பிறகு இப்போ இதுக்கு தயிர் வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப் ஈக்குவலாகவும் சேர்க்கலாம், இல்லை 3/4 கப் தயிர் அதாகவும் அப்படியும் சேர்க்கலாம். நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது வந்து 1/2 hour 1 hour வரைக்கும் நல்லா வந்து ஊறட்டும். ஊறின பிறகு இப்போ நான் 1 hour ஊற வச்சுருக்கேன். ஊறின பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லெண்ணெய் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். க்ரீஸ் பண்ணின இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாவை விட்டு எல்லாத்துலேயுமே வந்து இட்லி பிளேட்டில் இதை ஊற்றி வச்சுக்கலாம். நான் இதில் வந்து எந்த பேக்கிங் சோடா எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை, வெறும் உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பர் சாஃப்டாக வந்து நமக்கு வந்து இட்லி கிடைக்கும். நம்ம வந்து எவ்வளோ நேரம் இதை வேணாலும் ஊற வைக்கலாம். நான் வந்து 1 hour ஊற வச்சுருக்கேங்க. இப்போ குக்கரில் வந்து இட்லி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட வெஜிடபிள் ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சட்னியோட தொட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.